இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் நிறைய வந்திருக்கு. நீங்கள் அமீர்கான் ஒரு படம் பெயர் மறந்துட்டு, இஸ் ஆல் அது கூட ஒரு கிரிக்கெட் பற்றி. இந்த கிராமத்தில் இருக்க ஒரு 8-10 பசங்க பிரிட்டிஷ் டைமில் இவங்களெல்லாம் போய் கிரிக்கெட் விளையாடி அந்த பிரிட்டிஷ் டீம் இருக்கும், அந்த டீமை தோத்தெடுத்துட்டாரு. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட் நிறையா வந்திருக்கு, தமிழ்லேயும் வந்திருக்கு, கபடி பற்றியெல்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ இப்போது கிரிக்கெட் பற்றியும் ஒன்று ரெண்டு வந்திருக்கு, சின்ன சின்ன படங்கள் வந்திருக்கு. இப்போது இது கிரிக்கெட் பற்றி படம் எடுத்திருக்காரு. என்னன்ட்டா இவங்க எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்குறாங்க, இவன் இந்த வயசில் வந்தால் இவன் கிரிக்கெட் விளையாடினான், அந்த வயசில் இவன் வந்தால் இவன் கிரிக்கெட் விளையாடினா. ஃபைன், 75 வயசு இருக்கிற ஆளெல்லாம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்காரு, பிஹெச்டி பண்ணியிருக்காரு 85 இயர்ஸில் நம்ம இந்தியாவிலே. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்குது, அது பண்ணலாம். பட் இங்கே என்ன எனக்கு லாஜிக் புரியல, இவருக்கு 40 இயர்ஸ்ன்றாரு, யங்ஸ்டர்ஸோட விளையாடான்றாரு, இது டெக்னிக்கலி அஃபிஷியலி நாட் பாசிபிள். ஸோ இவரை அலோவ் பண்ணுறாரு. இவர் என்ன, நீங்கள் என்ன கிரேட்டஸ்ட் பவுலர் ஆனால் கூட ஒரு ஏஜ்னு இருக்குது. இப்போ திடீர்னு நமக்கு தோனியை கூட்டு வந்து 40 இயர்ஸில் விடலை, தோனி 18 வயசு தான் விளையாடிட்டுருக்காரு. விராட் கோலியை திடீர்னு கூட்டு வந்து 40 இயர்ஸில் விடலை, அவர் 18 வயசில் 19 வயசில் இது டீம் இது ஜூனியர் டீம் கேப்டன். அதனால் எனக்கு இந்த லாஜிக் புரியல, எப்படி அது யாரும் பேட்ஸ்மென்னே கிடையாது, அது எப்படி அந்த மாதிரியே தானே கிரிக்கெட் இருக்கா தெரியல. ஒரு பேட்ஸ்மேன் இல்லாமல் நீங்கள் 1000 கிலோமீட்டர்ஸ் பர் அவருக்கு போட்டால் கூட தெர் ஷுட் பி அ பேட்மேன், இன்னும் பேட்மேன்னே கிடையாது. அதனால் இது இந்த லாஜிக் என்னன்ட்டு எனக்கு புரியல. எந்த ஊரில் பேட்ஸ்மேன் இல்லாமல் யார் விளையாடுறது எனக்கு ஒன்றும் புரியல. படம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது படத்தில் 3 சாங்ஸ் இருக்குது சார், எக்ஸ்ட்ராடினரி. ஈவன் அனிருத்தால் பண்ண முடியாது, வெரி வெரி குட் சாங்ஸ், வெரி மெலோடி. 3 மாதமாக அவ்வளோ நல்ல சாங்ஸ் வரல, நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன குறையெல்லாம் இருக்குது, பட் இந்த படம் நல்லா ஓடணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஹீரோவாக ஆக்ட் பண்ணவங்க அவங்கள நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரி மாதிரியும் இருக்குது. பட் எனக்கு அந்த லாஜிக் புரியல. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபிலிம், எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, வெரி குட் ஃபோட்டோகிராஃபி, வெரி குட் மியூசிக். தேங்க்யூ சார்.